கலக்கல் சினிமா அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நான் வைரம். இன்றைக்கி நம்ம மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் குட்டி ஸ்டோரி. என்னென்னா படத்தோட டைட்டிலே குட்டி ஸ்டோரின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, படத்தோட டைட்டில் கரெக்டான ஒரு ஆப்டான டைட்டில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு கதைகள், அதாவது சின்ன 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 அங்கங்கே நடக்கிற சில கதைகள், நாலு கதாபாத்திரங்கள், நாலு பேரோட டிஃப்ரெண்ட்டான லைஃப்ஸ், அவங்களோட கதைகள். இந்த நாலு கதைக்கும் எந்த வித இன்டர்லிங்கும் கிடையாது, எந்த வித ஒரு நாட்டும் கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்க்குற ஒரே ஒரு நாட் இருக்குது. அது என்னென்ன கிளைமேக்ஸில் நம்ம ரிவ்யூ முடியுமோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதையை வந்து திரு கௌதம் மேனன் அவர்கள் இயக்கி அதிலே நடிச்சிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறது, நம்ம கௌதம் மேனன் நடிப்பு அவர்களை நம்ம இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அவர் ஒரு நல்ல இயக்குனரை தாண்டி ஒரு பிரமாதமான நடிகர்னு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் அதை 100% ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அவர் எழுதின கதையில் அவரே நடித்து இந்த படத்தில் ஒரு ரொமான்ஸான ஹீரோ, ஒரு ரொமான்டிக் டைரக்டர்னு பேர் வாங்கினார். இப்போ ரொமான்டிக் ஹீரோன்னு கண்டிப்பாக பேர் வாங்குவார் இந்த படத்துக்கு அப்புறமா. ஏன்னா அப்படியே அழகான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவருக்கு பேர் அமலா பல அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேரக்டர் அதாவது ரோபோ சங்கர் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. இந்த கூட்டணியே ஒரு புதுமையான கூட்டணி, கௌதம் மேனன், அமலா பால், ரோபோ சங்கர். ஸோ நம்ம கேட்குறதே புதுமையாக இருக்கும். ஸோ நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா திரு கௌதம் மேனன் ஒரு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கதை வந்து 90s கிட்ஸ், நான் 90s கிட்ஸ் தாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் இந்த கதை கண்டிப்பாக பொருந்தோம். இந்த லவ் உண்மையில் சொல்கிற ஒரு புதுமையான லவ்வாக தான் இருக்குது. ஸோ படத்தில் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். செகண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு தனி லவ் ஸ்டோரி. இதுக்கும் ஃபஸ்ட்டு நடந்த ஸ்டோரிக்கும் எந்தவித இன்டர் கனெக்ஷனும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இதை வந்து நம்ம டேரக்டர் விஜய் அவர்கள் இயக்கியிருக்க, தெய்வ திருமகள் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய விஜய் அவர்கள் தான் இந்த போர்ஷனை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து யார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேகா ஆகாஷும் அமிதாஷ். அமிதாஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஐபியில் தனுஷ் விஐபி ஒன் நான் சொல்கிறேன், அதில் அமுல் பேபி அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. அவங்களும் மேகா ஆகாஷ் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். எப்பவுமே ஒரு படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு அதோட விறுவிறுப்பு அதிகமானதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் மக்கள் எல்லாத்துக்கும் இயல்பான ஒரு விஷயந்தான், எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த ஸ்டோரியில் இதை செகண்ட் ஹாஃபை வச்சது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அது ரெண்டாவது வந்து இந்த லவ் ஸ்டோரி சூப்பராக இருக்கணும், அடுத்த லவ் ஸ்டோரி அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும்னு எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க தோணுது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்தால் கூட அந்த ஃபினிஷிங்கில் டேரக்டர் விஜய் அவர்களை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. அவருக்கு வந்து ஃபினிஷிங் அவ்வளோ ஒரு டச் கொடுத்துருவார், தெய்வ திருமலை அந்த கோட் சீன் ஒன்றே போதும். அதே மாதிரி இதில் ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாரு. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரி லேக்காக இருந்தால் கூட அதோட கான்செப்ட் உண்மையிலேயே ஒரு புதுமையாக வந்துச்சு, சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லலாம். தேர்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு வந்து இயக்கியிருக்காரு. நம்ம டீசர் ப்ரோமோஸ் அதிலே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி, முக்கியமாக 2K கிட்ஸுக்கு இது ரொம்ப செட் ஆகும். இந்த குறிப்பிட்ட இந்த லவ், அதாவது கேமே லைஃபாக வாழ்கிறவங்களுக்கு இந்த லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். பட் ஐ எம் நாட் அ கேமர். ஸோ எனக்கு வந்து இந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி லைட்டாக இழுபறியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி வெங்கட் பிரபு அவர்கள் காமிச்சிருக்காரு. இப்போ வெங்கட் பிரபு நமக்கு தெரியும், மாஸான டேரக்டர்ன்ட்டு. ஸோ இதில் அதெல்லாம் இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு லவ் ஸ்டோரி, அதாவது வெங்கட் பிரபு சாருக்கு அவரோட ஜேர்னலே இது இல்லாது ஒரு புது முயற்சி எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து வருண் அவர்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சாக்ஷி அகர்வால், அப்புறம் சங்கீதா அவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஒரு கேமிங் வேர்ல்டில் நடக்கிற லவ் ஸ்டோரி. அங்கே ரெண்டு பேரும் பேர் மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அவங்க யார் யாரும் பார்த்ததே இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு லவ் பற்றி அழகாக எடுத்திருக்காரு. புதுமையாக இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு அங்கங்கே இடத்துல சின்ன சின்ன லேப்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் யாரும் பார்க்காத ஒரு புதுமையான காதல்னே இதை சொல்லலாம். இந்த ஸ்டோரி முடியும்போது எண்டில் ஒரு நல்ல டச்சிங்கான மெசேஜோட ஒரு அழகான விஷயத்தை வச்சிருக்காரு திரு டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள். ஒரு விஷயம் கேரண்டி கொடுக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கூட அவங்க பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த கேமிங் வேர்ல்டில் பேசுகிற ஸ்லாங்கு, நக்கல் பண்ணுறது, கலாய்க்கிறது, வெங்கட் பிரபு சார் கொண்டான ஸ்டைல் அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அது நிறைய ஆடியன்ஸை கவர்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அதாவது லாஸ்ட் லவ் ஸ்டோரி. ஃபஸ்ட் மூணு லவ் ஸ்டோரி பார்த்துட்டோம், நாலாவது லவ் ஸ்டோரி பற்றி கண்டிப்பாக சொல்லியானோம். இயக்குனர் நலன் குமாரசாமி அவர்கள் இயக்கி விஜய் சேதுபதி, அதித்தி பாலன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நலன் குமாரசாமி அவர்களுக்கும் உள்ள காதலை நம்ம யாராலும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு மேஜிக்காக இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, இந்த கூட்டணி அப்போ தான் சேரும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் அந்த கூட்டணி இதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே நமக்கு பெரிய மனநிறைவாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் விஜய் சேதுபதி சார் மக்கள் செல்வன், அதை பற்றி என்னங்க சொல்கிறது, ஒரு மகா நடிகன், ஒரு வேர்ஸ்டைல் ஆக்டர். நம்ம நிறைய பேட்டியில் சொல்லியாச்சு, நிறைய இன்டர்வியூல சொல்லியாச்சு, அந்த மாதிரி ஒரு நடிகன் உண்மையில் பார்க்கவே முடியாது. சமீபத்தோட மாஸ்டர் படம் பார்த்தோம், அவருக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எல்லாத்துக்கே தெரியும். இந்த படத்துலையும் அந்த சின்ன போர்ஷனில் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு நடிகர் இந்த சின்ன குறிப்பிட்ட அதாவது அவருக்குண்டான என்ன சொல்கிறது, எல்லா நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டோரி ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும். கடைசி ஹாஃப் அன் ஹவர் இவருக்குண்டான அந்த 15 நிமிஷத்தில் எவ்வளோ அழகாக அந்த அவரோட என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. அதை தாண்டி அதித்தி பாலன் அவர்கள் வந்து விஜய் சேதுபதிக்கு நானும் சலச்சவங்க இல்லைன்னு சொல்லி அவங்களும் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதை தாண்டி லாஸ்ட்டாக இந்த லவ் ஸ்டோரி திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அதித்தி பாலனுக்கும் நடக்கிற லவ் ஸ்டோரி ஒரு எல்லார் வீட்லேயும் சொல்ல முடியாது, அதாவது அதிக
பேர் வீட்டில் கல்யாணம் கப்புள்ஸ்குள் நடக்கிற சராசரி பிரச்சனைகள் தான். பட் அதை எவ்வளோ அழகாக ஒரு புதுமையான விஷயத்தோடு கொண்டு போயிருக்காருன்றதை நீங்கள் படத்தை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நாலு ஸ்டோரியும் இன்டர்லிங்க் கிடையாது, இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த நாட்டும் கிடையாது. பட் ஒரே ஒரு சின்ன நாட்டு வேணால் ஒரு கான்செப்ட் வந்து இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ். லவ் ஒன்று தாங்க அந்த நாலு ஸ்டோரியில் இருக்க ஒரே கான்செப்ட். அதாவது இதில் நடக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காதலாக இருக்கலாம். இவங்க எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு பாலமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா காதலாக தான் இருக்கும். ஸோ ஃபெப்ரவரி 14th அன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாள் தான் இருக்குது, அது அன்னைக்கு கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு யூத்ஸ்க்கு அப்படி பிரித்து பேச முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும், இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பட் மெயின் என்ன சொல்லணும்னா லவ்வர்ஸ்க்கு கப்புள்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் உங்களோட பேர் உங்கள் லவ்வர்ஸோட போய் பாருங்கள், கல்யாணம் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஒவ்வொரு ஸ்டோரி ஒவ்வொருத்தவங்களை பூர்த்தி பண்ணும். ஸோ படத்தை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு உங்கள் ரிவ்யூ எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.